ஷின்சான் வா அப்படிதான் வந்து என்னை பிடி பார்க்கலாம். வா ஷின்சான். ஷின்சான் நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னை உன்னால பிடிக்கவே முடியாது. பிராங்க்லின் உனக்கு என்னை பத்தி தெரியாது, இப்ப பாரு நான் உன்னை எப்படி வந்து தொடறேன்னு. டேய் இன்னைக்கு நான் ஓடுற ஸ்பீடுக்கு உங்களால என்னை பிடிக்கவே முடியாது, இப்ப பாருங்கடா நான் எப்படி ஓடுறேன்னு. பாத்தியா ஷின்சான் எப்படி. டேய் சாப்பு, என்னடா நீ மட்டும் ஸ்லோவா நடந்துட்டு இருக்க, உனக்கு விளையாட பிடிக்கலையா? கைஸ் ஒரு நிமிஷம், திடீர்னு இந்த அலைகள்லாம் ஹைட்டா வர மாதிரி இருக்கு. ஷின்சான் உனக்கு ஏதாவது தெரியுதா? பாருடா இந்த அலைகள்லாம் ரொம்ப ஹைட்டா வந்துட்டு இருக்கு. ஆமாண்டா பிராங்க்லினே, எனக்குமே அப்படிதான் தோணுது. அது மட்டும் இல்ல, பாத்தியா பீச்ல கூட அதிகமா ஆளுங்க யாருமே இல்ல. எனக்கு இன்னமும் நம்ம லாஸ் சென்டர்ஸ்க்கு சுனாமி வரப்போதுன்னு நினைக்கிறேன். ஷின்சான் என்னடா சொல்ற, லாஸ் சென்டர்ஸ்ல சுனாமி வரப்போதா? கைஸ் இவன் வேற பயமுறுத்துறானே. நான் வேற என்னோட போனை கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி வாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு நியூஸ் பாக்கலாம். கைஸ் லாஸ் சென்டர்ஸ்ல சுனாமி மட்டும் வந்துருச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஷின்சான் சாப் வாங்க நம்ம அந்த இடத்த விட்டு போலாம். எனக்கு என்னமோ இங்க இருக்கிறது சேஃப் இல்லன்னு தோணுது. போக போக இந்த கடல் அலைகளோட ஹைட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. கைஸ் இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் பாக்கலாம். பிரேக்கிங் நியூஸ், நம்மளோட லாஸ் சென்டர்ஸ்ல சுனாமி வர்றதுக்கான எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள லாஸ் சென்டர்ஸ்ல சுனாமி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால தாழ்வா இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்க இடத்த விட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அறிவிப்பு விட்டுருக்காங்க. பழைய பரம்பரை செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். என்னடா இது, இந்த ஷின்சான் பைய சொன்ன மாதிரி நம்மளோட லாஸ் சென்டர்ஸ்க்கு சுனாமி தான் வரப்போது. என்னங்கடா சொல்றீங்க, நம்மளோட லாஸ் சென்டர்ஸ்ல சுனாமி வரப்போதா? பாவ் பாவ், இந்த ஷின்சான் பைய வாய வச்ச மாதிரி சுனாமி வரப்போது. போச்சு, நம்மளோட லாஸ் சென்டர்ஸோட கதை முடிஞ்சிருச்சு. பாவ் பாவ். கைஸ் இன்னும் நமக்கு 24 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள சுனாமி எப்ப வேணாலும் வரலாம். சோ நம்ம எப்படியாவது அதுல இருந்து தப்பிக்கணும், ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. பிராங்க்லின் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நாம பேசாம ஒரு ஃப்ளோட்டிங் ஹவுஸ் உருவாக்கிடலாம். என்னது ஃப்ளோட்டிங் ஹவுஸா? அப்படினா தண்ணியில மிதக்கிற வீடா? ஆமா பிராங்க்லின், அதேதான். நாம ஒரு ஃப்ளோட்டிங் ஹவுஸ் உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ள நமக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு டிரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம்னா சுனாமி வந்தா கூட நம்மளோட வீடு தண்ணிக்கு மேலதான் மிதக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுனாமில இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம். எப்படி, என்னோட ஐடியா? ஷின்சான் நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா தண்ணிக்கு மேல மிதக்கிற மாதிரி ஒரு வீட்டை நம்மளால எப்படி கட்ட முடியும்? அந்த மாதிரி வீடு யாருக்கு கட்ட தெரியும்? ஒரு நிமிஷம் ஷின்சான், எனக்கு தெரிஞ்சு நம்ம லெஸ்டர் கிட்ட கேட்கலாம். இரு நான் அவனுக்கே போன் பண்றேன். சொல்லு பிராங்க்லின், என்ன இந்த டைம்ல போன் பண்ணிருக்க? சொல்லு நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணனும். லெஸ்டர், அது வந்து எனக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ஹவுஸ் வேணும். சுனாமில இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ஹவுஸ் வேணும் லெஸ்டர். ஓ அப்படியா, சரி ஓகே, நான் உங்களுக்காக அந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸை கட்டி தரேன். ஹே பிராங்க்லின், ஷின்சான் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஷின்சான் எப்படி இருக்க? லெஸ்டர் அங்கிள் நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஷின்சான். ஓகே பிராங்க்லின், நான் ஃப்ளோட்டிங் ஹவுஸை கட்டுறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். நான் போயிட்டு அந்த மிதக்கிற வீட்டை கட்ட ஸ்டார்ட் பண்றேன். சுனாமி வரும்போது என்னையும் நீங்க காப்பாத்தி கூட்டிட்டு போயிடணும். ஓகே லெஸ்டர், கண்டிப்பா உன்னையும் நாங்க காப்பாத்துறோம். நீ சீக்கிரமா வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸை ரெடி பண்ணு. ஓகே பிராங்க்லின், சோ இப்போ நீ போயிட்டு நம்ம சுனாமில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. கடையில என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. ஓகே லெஸ்டர், நான் போயிட்டு வந்துடுறேன். நீ சீக்கிரமா வீட்டை கட்டி முடிச்சிரு. கைஸ் சுனாமி வந்துருச்சுன்னா நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் வாங்கிட்டு வந்துடலாம். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வாங்கிட்டு வந்துடணும். அண்ட் இது வரைக்கும் லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்மளோட விஷ்ணு ஜிடிஏ சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல தெரியற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. கைஸ் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தேவையான எல்லா சாப்பாட்டையுமே இப்ப நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்களா லெஸ்டர் நம்மளோட ஃப்ளோட்டிங் ஹவுஸை கட்டி முடிச்சிட்டான். பாத்தீங்களா சும்மா வேற லெவல்ல இருக்குது. எவ்வளவு தண்ணி வந்தாலும் சரி இந்த வீடு மட்டும் தண்ணிக்குள்ள முழுகவே முழுகாது. சரி வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். எடுத்த உடனே ஒரு பெட் இருக்கு. எஸ் இது நானும் ஷின்சானும் தூங்குறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட்ல ஒரு பெரிய சோஃபா இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டிவி இருக்கு. அது மட்டும் இல்லாம டிவி ஓடுறதுக்கு இதுக்குள்ளேயே சோலார் இன்வெர்டர் இருக்கு. ஓகே அதுக்கப்புறம் இந்த சைட்ல சமைக்கிறதுக்கு கிச்சன் இருக்கு. ஓகே நாம சுனாமில இருந்து சர்வை பண்றதுக்கு எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்களா சின்னதா ஒரு பாத் டப் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைட்ல ஒரு பியூரோ. கைஸ் இங்க பாருங்க சின்னதா ஒரு சோஃபா. இந்த சோஃபா ஷின்சானுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட்ல ஒரு சின்னதா வார்ட்ரோப் இருக்கு. இதுக்குள்ளதான் நம்ம ஷின்சானோட துணி எல்லாத்தையும் வைக்க போறோம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்களா ஒரு சின்ன டெலஸ்கோப் இருக்கு. இந்த டெலஸ்கோப்பை வச்சு நம்ம தூரத்துல இருக்கிற எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். கைஸ் உண்மையை சொல்லணும்னா லெஸ்டர் வேற லெவல்ல பண்ணிட்டான். நம்ம சுனாமில இருந்து சர்வை பண்றதுக்கு எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இப்போ ஷின்சான் சாப்பு எங்க போனாங்கன்னு தான் தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னு தேடி பாக்கலாம். இந்த ஷின்சான் பைபிள்ல சுனாமி இருக்கிற நேரத்துல கூட வீட்டுல இருக்க மாட்டான், எங்க தான் போனான்னு தெரியலையே. ஷின்சான், ஷின்சான், ஷின்சான். கைஸ் நானும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்க தான் போனான்னு தெரியலையே. கைஸ் ஏற்கனவே லாஸ் சென்டர்ஸ்ல பாதி இடத்துக்கு மேல சுனாமி வந்துருச்சு.
இந்த டைம்ல இந்த ஷின்சான் வேற எங்க போனான்னு தெரியலையே. இந்த ஷின்சான் சாப் ரெண்டு பேருமே காணோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட காரை வேற எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஆனா எங்க போனாங்கன்னு தான் தெரியல. கைஸ் பாத்தீங்களா, பாதி லாஸ் சென்டர்ஸ் இப்பவே சுனாமியால மூழ்கிருச்சு, நிறைய வீடு தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சு. பாவம் கைஸ், இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. அது மட்டும் இல்ல, இதோட ஹைட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஷின்சான் சாப் ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிக்கணும். கைஸ் அங்க பாருங்க, ரெட் கலர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. கைஸ் அது நம்மளோட கார் தான். அடே ஷின்சான், என்னடா பண்ணி வச்சிருக்க? நம்மளோட காருக்கு எந்த நிலமனா, நம்மளோட ஷின்சான் சாப்புக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அச்சுச்சோ, சீக்கிரமா அவங்க தண்ணிக்குள்ள போய் பார்க்கலாம். சம்மந்தமே இல்லாம ஷின்சான் சாப்பு இங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரியலையே. கைஸ் இந்த அலைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்குது, என்னால சுத்தமா நீச்சல் அடிக்க கூட முடியல. சரி வாங்க உள்ள போயிட்டு பாக்கலாம். கைஸ் ஓ நோ, டி சாப்பு உனக்கு என்னாச்சு? அச்சுச்சோ, சாப்பு இங்க கிடக்குறான். அப்ப ஷின்சான், ஏய் ஷின்சான், கைஸ் ஷின்சான் சாப் ரெண்டு பேரும் இங்கதான் கிடக்குறாங்க. சீக்கிரம் சீக்கிரமா ரெண்டு பேரையும் நம்ம காப்பாத்தணும். அச்சுச்சோ, இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரமா தண்ணிக்குள்ள கிடக்குறாங்கன்னு வேற தெரியலையே. ஷின்சான் சாப் வேற பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. கைஸ் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஷின்சான் சாப் எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு, அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஷின்சான் சாப் ரெண்டு பேரையும் நம்ம எப்படியாவது காப்பாத்தணும். ஹலோ 911 மெடிக்கல் எமர்ஜென்சி, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? 3671 மெடிக்கல் சப்போர்ட் வேணும். இங்க ரெண்டு பேர் சுனாமியில மாட்டி மயக்கம் போட்டாங்க, சீக்கிரமா ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி 3671 சீக்கிரமாவே டாக்டர்ஸ் வந்துருவாங்க. தேங்க் யூ ஃபார் காலிங் 911 மெடிக்கல் சப்போர்ட். கைஸ் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, சீக்கிரமா வாங்க. ஷின்சான் சாப் உங்க ரெண்டு பேருக்கு எதுவுமே ஆகாது, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். டாக்டர் ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள இருந்திருக்காங்க, ப்ளீஸ் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டாக்டர் சீக்கிரமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்ததால நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க, சோ அதை நாங்க பாத்துக்கிறோம். கைஸ் எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இங்க இருந்து நம்மளோட வீட்டையும் காணோம். அது மட்டும் இல்லாம நம்ம சுனாமில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாங்கி வச்ச எதுவுமே இப்ப இல்ல. இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலையே. இதெல்லாம் யார் எடுத்திருப்பாங்கன்னு வேற தெரியல. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி லெஸ்டர் தான் இங்க இருந்தான், அதனால இப்ப அவன்கிட்டே நம்ம போன் பண்ணி கேட்கலாம். ஹலோ லெஸ்டர், லெஸ்டர் நான் பேசுறது கேக்குதா? நான் லெஸ்டர் இல்ல, உடனே நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரம் கிளம்பி வா. உன்னோட ஃப்ளோட்டிங் ஹவுஸ் உனக்கு வேணும்னா சீக்கிரமா வா. ஹலோ ஹலோ, யார் நீங்க? கைஸ் எனக்கு தெரிஞ்சு இப்ப போன்ல பேசினவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். இவன் தான் ஷின்சான் சாப் ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் நம்மளோட ஃப்ளோட்டிங் ஹவுஸை எடுத்துட்டு போயிருப்பான். சுனாமி வர்றதுக்கு வேற என்ன கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம எப்படியாவது போயிட்டு அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சி நம்ம சும்மாவே விடக்கூடாது. கைஸ் அவங்க சொன்ன இடம் இதுதான் நினைக்கிறேன். எஸ் இப்ப நம்ம இந்த வீட்டுக்கு தான் போகணும். அப்படியே ஸ்லோவா போயிட்டு இந்த ஹெலிகாப்டரை ரூஃப் மேல நிறுத்திடலாம். கைஸ் நம்மளோட ஃப்ளோட்டிங் ஹவுஸே அவன் தூக்கிட்டு வந்துட்டான், கண்டிப்பா அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அப்படியே கீழே குதிச்சிடலாம். எஸ் ஏய் யாரா நீங்களா? என்னடா எல்லாருமே கையில துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட மட்டும்தான் துப்பாக்கி இருக்கா? பாத்தீங்களா என்கிட்டயும் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்களா நானு பாத்துடலாம். கைஸ் இந்த வெள்ள முடி தலையும் அந்த டீமுக்கு பாஸ்ன்னு நினைக்கிறேன், எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, யார் நீ, எதுக்காக என்னோட ஃப்ளோட்டிங் ஹவுஸை நீ ஆட்டையை போட்ட, உண்மையை சொல்லிரு. பிராங்க்ளின் சுத்தி இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கும்போது என்கிட்டயே துப்பாக்கியை காட்டுறியா? உண்மையாவே நீ தைரியசாலி தான். ஆனா உடனே நீ என்னை சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று காட்டணும். என்ன சொல்றான், என்ன காட்ட போறான்னு வேற தெரியலையே. சொல்லு என்னது? டிரவர், டேய் டிரவர் நீங்க என்ன பண்ற? இவன் கூட நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்படின்னா நீ இவங்களோட சேர்ந்து என்னோட ஃப்ளோட்டிங் ஹவுஸை தூக்கிட்டு வந்துட்டியா? டிரவர் உன்ன மாதிரி ஒரு துரோகிய நான் என்னோட லைஃப்ல பார்த்ததே இல்லை. உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏன் இப்படி பண்ண சொல்லு டிரவர். பிராங்க்ளின் கோவப்படமா நான் சொல்றதை கேளு. நீயும் டிரவரும் சேர்ந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். லாஸ் சாண்டோஸ்ல இருக்கிற பிரிசன்ல இருந்து லாஸ் சாண்டோஸோட போலீஸ் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உன்னையும் டிரவரையும் நான் உயிரோட விட்டுருவேன். அதே மாதிரி நீங்க கேட்ட ஃப்ளோட்டிங் ஹவுஸையும் நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஷின்சான் சாப் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம். என்ன ஓகேவா? அது வந்து அப்படிலாம் பண்ணிராத, ஷின்சான் சாப் ரெண்டு பேரும் எதுவும் பண்ணிராத. நீ கேட்ட மாதிரி நாங்கள் உனக்கு அந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். சீக்கிரம் சீக்கிரமா போங்க. பிராங்க்ளின் என்னை மன்னிச்சிரு, உன்னோட ஃப்ளோட்டிங் ஹவுஸை நான் எடுக்கல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெள்ளமுடி தலையன் தான். எனக்கு எதுவுமே தெரியாது பிராங்க்ளின், நான் எப்பவுமே உன்னோட ஃப்ரெண்டு தான். ஓகே டிரவர், ஆனா நீ எப்படி இங்கே வந்த? பிராங்க்ளின் அது வந்து அது என்னன்னா அது வேணாம் பிராங்க்ளின், அதை பத்தி நான் அப்புறமா உன்கிட்ட சொல்றேன். இப்போ நீ ஃபர்ஸ்ட் பிரிசனுக்கு போ. ஓகே டிரவர். கைஸ் அவங்க சொன்ன பிரச்சனை இதுதான், இங்கிருந்து தான் இப்போ நம்ம அந்த ஹெலிகாப்டர் எடுக்க போகிறோம். ஆனால் ஒரு விஷயம், நம்ம இந்த இடத்துக்கு போனாலே நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, ஸோ இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக போகணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணிட்டோன்னா எல்லாரும் நம்மளை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ வாங்க கீழே இறங்கலாம். கைஸ் பார்த்தீங்களா சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு. கைஸ் இவங்களாம் இங்கேருந்தா வந்தானுங்கன்னு தெரியல, இந்தாங்கடா வாங்கிக்கோங்க. கைஸ் சுற்றி நாலா பக்கமும் நின்றுட்டு இருக்கானுங்க. டேய் இந்தாங்க வாங்கிக்கோங்கடா.
ட்ரெவர், நீ சீக்கிரம் ஹெலிகாப்டர்ல ஏறு, சீக்கிரம் ஹெலிகாப்டர் எடு, இந்தாங்கடா வாங்கிக்கோங்க. கெய்ஸ் எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க, இந்தாங்கடா வாங்கிக்கோங்க, நீயும் வாங்கிக்கோ. கெய்ஸ் நம்ம ஷூட் பண்ண பண்ண நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பணும், சீக்கிரம் சீக்கிரமா வாங்க. கெய்ஸ் ஃபைனலா இப்ப நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்துட்டோம், டிரைவரும் போலீஸ் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு பின்னாடியே வந்துட்டான். கெய்ஸ் இப்ப நம்ம அவங்க சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்துட்டோம், நீ கேட்ட மாதிரி இப்ப நாங்க போலீஸ் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம், இப்போ நீ சொன்ன மாதிரி எங்களோட ஃப்ளோட்டிங் ஹவுஸ் எங்ககிட்டே கொடுத்துரு, இல்லைன்னா கண்டிப்பா உன்னை நாங்க சும்மாவே விட மாட்டோம். பிராங்க்லின், உங்களோட ஃப்ளோட்டிங் ஹவுஸ் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல இருக்கும், நீங்க எதுக்கும் கவலைப்படாம போங்க. ஓகே டிரைவர் வா போலாம். கெய்ஸ் தண்ணியோட ஹைட் வேற இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஸோ நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு மற்றதெல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அண்ட் கெய்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், அந்த வெள்ள முடி தலையை சொன்ன மாதிரியே நம்மளோட வீடை திரும்பவும் பழைய இடத்துலேயே கொண்டு வந்து வச்சுட்டான், உண்மையாகவே அவன் ரொம்ப நல்லவன்னு தான் நினைக்கிறேன். கெய்ஸ் அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க ஷின்சான் சாப் ரெண்டு பேர் திரும்ப வந்துட்டாங்க. ஷின்சான் சாப், உங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகலல்ல? இல்ல பிராங்க்லின், எங்களுக்கு எதுவும் ஆகல, நாங்க இப்போ நல்லா தான் இருக்கோம். பவ் பவ், ஆமா பிராங்க்லின், நாங்க இப்போ நல்லா தான் இருக்கோம். கெய்ஸ் ஒரு வழியா ஷின்சான் சாப் ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல. கெய்ஸ் இருங்க, நியூஸ்ல என்னமோ சொல்றாங்க, என்னன்னு கேக்கலாம். பிரேக்கிங் நியூஸ், லாஸ் ஆஞ்சலஸ்ல சுனாமியோட ஹைட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, லாஸ் ஆஞ்சலஸ் எப்ப வேணாலும் தண்ணிக்குள்ள முழுகலாம். லாஸ் ஆஞ்சலஸ்ல இருக்கிற எல்லா மக்களும் உயரமான இடத்துக்கு போக சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த சுனாமி லாஸ் ஆஞ்சலஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்துரும்னு சொல்லிருக்காங்க, சோ எல்லாரும் சேஃப் ஆயிருங்க. டி பிராங்க்லினே, என்னடா இது, சுனாமி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, பாத்தியா இப்பவே லாஸ் ஆஞ்சலஸ்ல முக்காவாசி இடத்துல தண்ணி வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம வீட்டுக்கு மேலேயும் தண்ணி வரப்போகுது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஷின்சான் நீ எதுக்குமே கோலப்படாத, நம்ம கிட்ட ஃப்ளோட்டிங் ஹவுஸ் இருக்கு, இது இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சுனாமியால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. ஓகே பிராங்க்லின். ஓகே ஷின்சான், சாப், லெஸ்டர், டிரவர் எல்லாரும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருங்க, ஏன்னா சுனாமி எப்போ வேணாலும் வரலாம். ஓகே கெய்ஸ் அவ்வளோதான், இப்போ நைட் ஆக போகுது, ஸோ சுனாமி எப்போ வேணாலும் வரலாம், அதனால நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம். கெய்ஸ் பார்த்தீங்களா இப்போ விடிஞ்சிருச்சு, கெய்ஸ் பார்த்தீங்களா லாஸ் ஆஞ்சலஸ் ஃபுல்லாகவே இப்போ சுனாமி வந்துருச்சு, லாஸ் ஆஞ்சலஸ் சுற்றி ஃபுல்லாக இப்போ தண்ணி மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் இந்த மவுண்ட் சிலியார்டில் மட்டும்தான் தண்ணி வரல, இந்த இடத்துலையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி வந்துடும் நினைக்கிறேன், ஸோ அதுக்கப்புறம் லாஸ் ஆஞ்சலஸ் சுத்தமாக தண்ணிக்குள்ளே முழுகிறோம். டி பிராங்க்லினி, என்னடா இது, சுற்றி ஒரு பில்டிங்கை கூட காணும், எல்லாமே தண்ணிக்குள்ளே முழுகிருச்சா? ஆமாம் ஷின்சான், லாஸ் ஆஞ்சலஸ் ஃபுல்லாகவே இப்போ தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. பிராங்க்லின் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடு வச்சு இன்னும் எவ்வளோ நாள் நம்ம சர்வை பண்ண போகிறோம் வேறு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிராங்க்லின். ஷின்சான் நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த தண்ணிலாம் சீக்கிரமாக குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன், ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அதை விட்டால் இப்போ நமக்கு வேறு வழியே கிடையாது. ஓகே பிராங்க்லின். என் கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ, போகிறதுக்கு முன்னாடி என் ஸ்க்ரீனில் இருக்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. On TV.